இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1 ஷார்ட் ஹேண்டில். ஓகேங்களா, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். லெட்டஸ் இது எப்படி ரூல் நோட்டில் கரெக்டாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பி இல்லைங்களா, பி போட்டிங்கன்னா லைட்டாக இப்படி போடுறது தான் பி. கரெக்டாக தெரியுதுங்களா, பி வந்து லைட்டாக ஷேடிங். ஓகேங்களா, இதுதான் பி, லைட்டாக போட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா, பி. அடுத்து பி, பி வந்து டார்க்காக போடணும், அதே ஸ்லாண்டிங் டார்க். ஓகேங்களா, வித்தியாசம் தெரியுதா பிக்கும் பிக்கும். அடுத்து டி, டி வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, லைட்டாக போடணும். ஓகேங்களா, இதை டி டச் ஆகணும் லைனில் டி. ஓகேங்களா, அடுத்து இங்கே போடுறோம் டி. ஓகேங்களா, டி வந்து டார்க் டி. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுதுங்களா, ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும், நான் வளைச்சிட்டேன் சாரி, ஸ்ட்ரெயிட்டாக போடணும் டி டி. அடுத்து சே, சே பிக்கு ஆப்போசிட்டு, பிக்கும் ஆப்போசிட் லைட்டாக போடணும் சே. அடுத்து ஜே, ஜே வந்து டார்க்காக போடணும். ஓகேங்களா, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா, இது லைட்டு இது டார்க்கு. அடுத்து கே, கே வந்து இந்த லைன் மேலே தொடணும் கே. ஓகேங்களா, கே லைட்டாக கே கே கே. இது ஜி, ஜி வந்து டார்க்காக லைன் மேலே தொடணும் ஜி ஜி ஜி. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் மேலே போடுறேன் ஜி. ஓகேங்களா, இது கே இது ஜி, லைட்டாக இது டார்க்காக. ஓகே, அடுத்து எஃப், எல்லாமே ஸ்ட்ரோக்ஸு, இதெல்லாம் வந்து லைன் ஸ்ட்ரோக்ஸ். இப்போ போட போகிறது கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். எஃப் எஃப் இஃப் எஃப் 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 எஃப். அடுத்து வி, வி வந்து டார்க்காக வி 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 வி. ஓகேங்களா, அடுத்து இத், இத் லைட்டாக இத் 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 இத். அடுத்து தி, தி வந்து டார்க் தி 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 தி. ஓகேங்களா, அடுத்து இஸ், எஸ் 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 லைட்டாக எஸ் 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 எஸ். அடுத்து ஜி, எஸ் ஜி ஜி வந்து டார்க், ஒன்றும் இல்லை லைட்டு டார்க், ஏன்னா இது லைட் சவுண்ட் எஸ், இது ஜி டார்க் சவுண்ட். ஓகேங்களா, இது டார்க். அடுத்து இஷ், இஷ் இஷ் வந்து எஃப்விட ஆப்போசிட்டு இஷ் 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 இஷ். அடுத்து ஜி, இதுக்கு டார்க் அவ்வளோதான் ஜி 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 ஜி. ஓகேங்களா, அடுத்து கொஞ்சமான தடுக்கிறேன், அடுத்து எம், எம் வந்து செமி சர்க்கிள் மாதிரி எம் 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 எம். ஓகேங்களா, அடுத்து என், என் வந்து கீழேருந்து மேலே என் 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 என். இது மூணு மாதிரி என் லைட்டாக தான். அடுத்து இங்கு, இங்கு வந்து மூணு மாதிரி மேலே ஆனால் வந்து டார்க் எண்ணுக்கு. அடுத்து என்னு இங்கு, இது ரெண்டு தான் அதனால் இங்கு இது. ஓகேங்களா, இங்கு. அடுத்து எல், எல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் எல் லைட்டாக. ஓகேங்களா, இது எல்.
அடுத்து ஆர், ஆரில் ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்குது, இது டவுன்வர்ட் ஸ்ட்ரோக், டவுன்வர்ட் ஆர், டவுன்வர்ட் ஆர் வந்து இப்படி மேலேருந்து டவுன், டவுன்வர்ட், ஓகேங்களா, டவுன்வர்ட் ஆர் மேலேருந்து அப் டு டவுன்றதுனால டவுன்வர்டு, மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வருவோம், அதனால் டவுன்வர்ட் ஆர். அடுத்து அப்வேர்ட் ஆர், அப்வேர்ட் ஆர் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போவோம், 45 டிகிரி. சேக்கும் ஆருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், சே வந்து 45 டிகிரி, இது 60 டிகிரி, சே இங்கே இது 45 டிகிரி, ஓகேங்களா. ஆர் அடுத்து ஆரும் லைட்டாக தான் போடுவோம். அடுத்து வே, வே வந்து கீழேருந்து மேலே, வே டிக் மறை, ஓகேங்களா, வே ஆனால் டிக் மாதிரி கரெக்டாக அந்த கர்வ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், வளர்ச்சி எடுத்துவே இங்கே முடிக்கணும், வே, இதை வேன்னு சொல்லுவோம், டபுள்யூன்னு போடுவோம் ஆனால் வே, ஓகேங்களா. அடுத்து ஏ, ஏ வந்து ஆப்போசிட், டிக் மாதிரி ஆப்போசிட்டில் போடுவோம், வே ஏ ஏ சாரி ஏ லைட்டாக ஏ, ஓகே. அடுத்து ஹே, ஹேலே ரெண்டு இருக்குது, அப்வேர்டு டவுன்வேர்டு, ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வேர்டு போடுவோம், டவுன்வேர்டு இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக அந்த ரவுண்ட் போட்டு அடுத்து கீழே எடுத்து வரணும், ஓகேங்களா. இது வெளியே மூவ் ஆகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, கரெக்டாக கட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும், ஹே 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 ஹே, இந்த சவுண்ட் தான் முக்கியம். அடுத்து ஹேல டவுன்வர்டு ஹே, இதில் ரூல்ஸ் இருக்கும், ஹே வந்து இது டவுன்வர்ட் டு அப்வர்ட், சாரி இது அப்வர்ட், டவுன் டு அப்பு, இது அப் டு டவுன், ஓகேங்களா. இதில் ரூல்ஸ் இருக்கும், ஹேனா இந்த டவுன்வர்டு ஹே எங்கே யூஸ் பண்ணோம், சாரி டவுன்வர்டு ஹே எங்கே யூஸ் பண்ணோம், அப்வர்டு ஹே எங்கே யூஸ் பண்ணோன்றதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம போக போக வர எக்ஸசைஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம லெட்டஸ் டவுன்வர்டு ஹே இருக்குது, அப்வேர்டு ஹே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், அடுத்து டவுன்வர்டு ஆர் இருக்குது, அப்வேர்டு ஆர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் முக்கியமானது, இதுதான் இந்த எக்ஸசைஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு எக்ஸசைஸ் பார்ப்போம், செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ, பை. புரியலன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன்.